ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இயர்லியராக இன்ஃபெர்டிலிட்டி தன்மையை நீக்கி குழந்தை பாக்கியம் பெற உதவும் ஒரு ஜூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம பட்ஜெட்குள்ளே அடங்கி இருக்கிற விலையில தான். ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இனியா போய் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பழம்தான் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டு தன்மையை நீக்கி விரைவில் கருத்தரிப்பதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது. இந்த பழத்தோட பெயர் பார்த்திங்கன்னா வந்து அத்திப்பழம். காமனாக என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, அத்திப்பழம் சாப்பிட சொல்கிறீங்க, அது என்ன வகையான அத்திப்பழம்னு கேட்டிங்க. அதற்கான ஒரு விடை தான் இது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதாக வந்து அத்திப்பழம், ஒரு சில இடத்துல அத்திக்காயின்னு கூட சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு காய வச்சு இனிப்புக்காக சுகர் லட்னா தேன் கலந்து பாடம் பண்ணி விற்கிறது தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னு. அதுவும் நீங்கள் சாப்பிடலாம், அது ஹெல்த்துக்கு நல்லது தான். இன்ஃபர்டிலிட்டி தன்மையை க்யூர் ஆக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அத்திப்பழம் தான். இதோட விலையும் பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்குள்ளே அடங்கி இருக்கிறது. இது எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் பெண்களுக்கு சரி செய்யுதுன்னா, ரெகுலர் பீரியட் தான், உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் பேபி எனக்கு டிலே ஆகுது. அடுத்து எனக்கு 2 or 3 times மிஸ்கரேஜ் ஆகிருக்கு, இல்லாட்டினா அபார்ஷன் வந்து நடந்திருக்கு. இன்னும் ஒரு சில பெண்களுக்கு டிஎன்சிலாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்தால் பெண்களோட கர்ப்பப்பை வந்து வீக்காக ஆகிடும். இந்த அத்திப்பழம் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்னா, கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் புண்ணாக இருக்கின்ற கர்ப்பப்பையை குணப்படுத்தி கருவை சுமக்கின்ற அளவுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த அத்தி பழத்தை எப்படி முறையாக நம்ம பயன்படுத்தணுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்கக்கூடிய அளவு 6 அத்திப்பழம், உங்களுக்கு 3 அத்திப்பழம் போதுமானது. ஆண் மற்றும் பெண் இரு நபரும் வந்து இந்த அத்திப்பழம் ஜூஸை வந்து நீங்கள் குடிக்கணும். எப்படி இதை குடிக்கணுங்கிறத வீடியோவோட எண்டில் வந்து நான் சொல்கிறேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அத்திப்பழங்களை இந்த மாதிரி 2 வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஹெட் அண்ட் ஃபுட்டு, அந்த தலை மற்றும் வால் பகுதியை நீக்கிடுங்க. உள்ள இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா வித விதையாக இருக்கும். இதை தோல் பகுதியை வந்து நீங்கள் சீவி போற்றக்கூடாது. தோல் பகுதி தான் வந்து ஸ்ட்ரென்த்து. ஏன்னா துவர்ப்பு தன்மை தான் பெண்களுடைய கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் ஆக்கக்கூடிய உழவுகள். ஸோ எந்த ஒரு பொருளும் துவர்ப்பாக இருந்தால் அதை நீங்கள் ஒதுக்கவே கூடாது. துவர்ப்பான அனைத்துமே உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு நாம் அத்திப்பழத்தை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாலை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் பசும்பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது. அத்திப்பழத்தை நம்ம அரைச்சோம்னா மசிகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா உள்ளே வந்து விதைகள் வந்து அதிகமாக இருக்கிறனால. ஸோ கொஞ்சம் தண்ணியும் கூடவே வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலையும் சேர்த்து வந்து மிக்சியில் நல்லா இப்போ நம்ம அரைக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சோம்னா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்து வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இனிப்புக்காக ஒயிட் கலரில் இருக்கிற சுகரை வந்து நீங்கள் எடுக்காதீங்க. அதற்கு பதில் இப்போ நம்ம பார்க்குற நாட்டு சர்க்கரை பார்த்திங்களா, இதை தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளவு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கோங்க. அகெயின் 1 time மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த இனிப்பு சுவை எல்லா இடத்துலையும் வந்து போய் சாரும். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா ஒரு கொலகொலப்பான ஒரு பால் கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டம்ளரில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து இதை நீங்கள் குடிச்சிட்டு வரணும். இந்த ஜூஸை எந்த டைமில் எடுத்துக்கணும்னா, இரவு வேளைகளில் தான் எடுத்துக்கணும். நைட்டு அரை வயிறு சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த 1 டம்ளர் ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பாலருமே. எத்தனை நாள் வரைக்கும் இந்த ஜூஸை குடிக்கணும்னு ஒரு டவுட் வரும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வரை இந்த அத்திப்பழம் ஜூஸை 2 பாலருமே நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அடுத்த ஒரு சந்தேகம் என்னன்னா, நைட் டைமில் பால் குடிக்கிறனால உடம்பு வெயிட் போடுமாங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து வரும். அதனால தான் நைட்டில் ஒரு அரை வயிறு மட்டும் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த 1 டம்ளர் பால் குடிக்கிறனால உங்களுக்கு வெயிட் வந்து போடாது. அந்த ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு வர வேண்டாம். பொதுவாக கரு ஏன் வயிற்றில் தங்க மாட்டேங்குதுன்னா, கர்ப்பப்பை
பகுதியில் இரத்த ஓட்டம் வந்து கம்மியாக இருக்கிறனால தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய தன்மை, அதாவது கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீராக மாற்றுவதற்கு இந்த அத்திப்பழம் ஜூஸ் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நியர்பை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீப்ளை வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நியர்பை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.